மேயர் தேர்தல் முடிந்ததிலிருந்தே திமுக தலைமைக்கு தொடர் தலைவலியாக இருந்தது நெல்லை மாநகராட்சிதான் என்ன நடந்தது நெல்லை மாநகராட்சியில் என்று நெல்லை திமுக வட்டாரத்தில் விசாரித்தோம் நெல்லை மாநகராட்சியில் உள்ள ஐம்பத்தி ஐந்து வார்டுகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஐம்பத்தி ஓரு இடங்களை கைப்பற்றியது பெரும்பான்மையான இடங்களை திமுக பிடித்த நிலையில் மேயர் பதவிக்கு பெரும் ரேஸ்ட் நடந்தது இறுதியில் அன்றைய நெல்லை மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் ஆதரவாளரான பி எம் சரவணன் என்பவர் மேயராக அறிவிக்கப்பட்டார் தன்னுடைய ஆதரவாளர் மேயராக இருக்க வேண்டும் என்று நினைத்த வகாப்புக்கும் மேயருக்கும் ஒரு கட்டத்தில் மோதல் போக்கு ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் வகாபுக்கு எதிராகவே செயல்பட தொடங்கிவிட்டார் மேயர் இருவருக்கும் இடையே பிரச்சினை அதிகரிக்க கடைசியில் வகாபின் மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டது இந்த சூழலில் மேயருக்கும் கவுன்சிலருக்கும் இடையே பிரச்சினை பெரிதாக வெடிக்க ஆரம்பித்தது மேயர் எங்களை மதிப்பதில்லை ஆளும் கட்சி கவுன்சிலர்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் எதையுமே செய்து கொடுப்பதில்லை அவருக்கென்று ஒரு கவுன்சிலர்கள் கூட்டத்தை உருவாக்கிக் கொண்டு தனியாக செயல்படுகிறார் என்று அறிவாலயத்துக்கு புகார் கடிதம் பறந்தது ஒரு கட்டத்தில் மோதல் அதிகரிக்கவே மாமன்ற கூட்டத்திலேயே மேயரை விமர்சித்து சொந்த கட்சி கவுன்சிலர்களே பேசத் தொடங்கினர் அதேபோல நெல்லை மாநகராட்சியில் ஊழல் அதிகமாக நடக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை வேண்டும் என்று கேட்கும் நிலைக்கு சென்றுவிட்டது ஒரு கட்டத்தில் நாற்பது திமுக கவுன்சிலர்கள் மேயரை மாற்ற வேண்டும் என்று கே என் நேருவை சந்தித்து புகார் கடிதமும் கொடுத்தார் அப்போது பேசி சமரசம் செய்து வைத்தார் நேரு இருந்த போதிலும் சிக்கல் பாடில்லை மீண்டும் முப்பத்தி ஐந்து திமுக கவுன்சிலர்கள் அமைச்சர் நேருவை சந்தித்து மேயர் சரவணனை மாற்றியே ஆக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அப்போதும் அமைச்சர் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார் இருந்தபோதிலும் கடந்த டிசம்பர் மாதம் கவுன்சிலர்கள் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர் கடைசியாக அமைச்சர் நேரு தொகுதி பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு போன்ற மூத்த அமைச்சர்கள் திமுக கவுன்சிலர்களுடன் பேச்சுவார்த்தை இதனைத் தொடர்ந்து நடக்கவிருந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கவுன்சிலர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை யாரும் வராத காரணத்தினால் தீர்மானம் தோல்வியடைந்தது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் நெல்லையில் சர்ச்சை வெடித்திருக்கிறது மேயரை கட்சி தலைமை கவுன்சிலர்களுடன் ஒத்துப்போகும்படி பல முறை எச்சரித்தது இருந்த போதிலும் மோதல் போக்கு முடிவுக்கு வரவே இல்லை கடந்த மாதம் நடந்த மாமன்ற கூட்டத்தில் பத்து கவுன்சிலர்கள் கூட கலந்து கொள்ளவில்லை இந்நிலையில் சரவணனை சென்னைக்கு அழைத்த தலைமை அவரை கடுமையாக கண்டித்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து சொந்த காரணங்களுக்காக தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக காரணம் சொல்லியிருக்கிறார் சரவணன் மேயர் பதவி காலியாகி உள்ள நிலையில் நெல்லையின் புதிய மேயர் பதவிக்கான ரேஸ் ஆரம்பித்துவிட்டது வஹாப் தனது ஆதரவாளரை மேயராக்க வேண்டும் என்று தற்போதிலிருந்தே தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறார் உடல் நலம் மற்றும் சொந்த காரணத்துக்காக கோவை மேயர் கல்பனா பதவி விலகியிருக்கிறார் என்கிறார்கள் உண்மையில் மேயர் ராஜினாமா செய்ததற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாக சொல்கிறது கோவை திமுக வட்டாரம் இதுகுறித்து கோவை திமுக நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம் நெல்லைக்கு அடுத்தபடியாக தொடர் பஞ்சாயத்தில் சிக்கியது கோவை மேயர்தான் நடந்து முடிந்த தேர்தலில் நூறு வார்டுகளில் தொன்னூற்று இடங்களை கைப்பற்றியது திமுக கூட்டணி கடந்த ஐந்து முறையும் திமுக கோவை மேயர் பதவியை பிடித்ததே இல்லை முதல் முறை மேயராக போகும் திமுக உறுப்பினர் என்பதால் கோவையில் பெரும் போட்டியை நிலவியது பல மூத்த திமுக உறுப்பினர்களும் மேயர் துணை மேயர் பதவியை பிடிக்க முட்டி மோதினார்கள் அவ்வளவு பெரிய ரேஸ் நடந்ததில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான கல்பனா என்பவருக்கு மேயர் வாய்ப்பு வழங்கப்பட்டது மேயர் பதவிக்கு முயற்சி செய்த மூத்த நிர்வாகிகள் பலருக்கும் மண்டல குழு தலைவர் நிலைக்குழு தலைவர்கள் பதவிகளும் வழங்கப்பட்டன ஆரம்ப முதலே கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் மோதல் போக்குதான் நிலவிக் கொண்டிருந்தது அதே சமயத்தில் மேயர் இல்லத்தை ஒரு கோடி ரூபாயில் புனரமைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதே போல மேயரின் தாயாரின் வீட்டுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு தொல்லை கொடுப்பதாகவும் மிரட்டுவதாகவும் மேயர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன கோவை பொறுப்பு அமைச்சரான செந்தில் பாலாஜி இருக்கும் வரை கல்பனாவுக்கு பெரிய அளவில் சிக்கல் எதுவும் இல்லை செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்ற பிறகு கல்பனாவின் செல்வாக்கு மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது அதேபோல அவரை சுற்றி பஞ்சாயத்தும் சரண அதிகரிக்க ஆரம்பித்தது செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளரான மேயர் துறை அமைச்சர் கே நேருவுக்கு தகுந்த முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது மாநகராட்சியில் வரும் டெண்டர்கள் தொடங்கி அனைத்திலும் மே மேயரின் தலையீடு அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் அதிகரிக்க தொடங்கின ஒரு கட்டத்தில் மாமன்ற கூட்டத்திலேயே மேயருக்கு எதிராக ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் பேச ஆரம்பித்தார்கள் மேயர் உள்நோக்கத்துடன் கோப்புகளில் கையெழுத்து போடாமல் இருக்கிறார் என்று கோவை மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு மாமன்றத்திலேயே புகார் தெரிவித்தார் அனைத்து சர்ச்சைகளையும் தாண்டி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேயரின் செயல்பாடு மிகவும் மோசமாக இருந்ததாக கூறப்பட்டது கோவை நகரில் பல இடங்களில் திமுகவை விட பாஜக அதிக வாக்குகள் வாங்கியது குறிப்பாக மேயரின் சொந்த வார்டிலேயே திமுகவை விட பாஜக அதிக வாக்குகள் பெற்றிருந்தன இதே நிலை நீடித்தால் வரும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிக்கல் ஏற்படும் என்று ரிப்போர்ட் தலைமைக்கு பறந்தது மாநகராட்சியை வலுப்படுத்த மேயரை மாற்ற வேண்டும் என்று முடிவுக்கும் அடுத்தே அவரை ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கிறது திமுக தலைமை இது ஒரு பக்கம் இருக்க காலியாக உள்ள மேயர் பதவியை பிடிக்க இளஞ்செல்வி மீனா தொடங்கி மாலதி தெய்வானை உட்பட இன்னும் பலரும் தீவிரமாக காய் நகர்த்தி என்கிறார்கள் என்கிறார்கள் விரிவாக்க.